ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சிபுரத்தில் மீனாட்சின்னு ஒரு பாட்டி இருந்தா. அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு பேத்தி. அந்த குழந்தை காஞ்சிபுரத்தில் பிறந்ததுனால காமாட்சின்னு பேர் வச்சிருந்தா. அந்த பேத்திக்கு 15 வயசாக இருந்தது. பாவம் காமாட்சிக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. சொந்தம்னு சொல்லிக்க பாட்டியை விட்டால் அவளுக்கு யாருமே இல்லை. பாட்டிக்கும் பேத்தியை விட்டால் யாரும் கிடையாது. எப்படியாவது இந்த குழந்தைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கடவுளே, நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு பாட்டி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா. கடவுளோட ஆசீர்வாதத்தில் அந்த பாட்டி காமாட்சிக்கு தன்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் பார்த்துருந்தா. மாப்பிள்ள 60 ரூபா சம்பளத்துக்கு உள்ளூர்லேயே வாத்தியாராக இருக்கார். பொண்ணு பார்த்து பேசி நிச்சயமும் பண்ணியாச்சு. திடீர்னு பையனோட அம்மா 8 பவுண்டில் ரெட்டவடம் சங்கிலி போட்டு தான் பொண்ணை அனுப்பணும்னு அழுத்தமாக சொல்லிட்டா. பாட்டி பாவம் ஏதோ வாயை கட்டி வயத்தை கட்டி தன்னோட பேத்திக்கு தன் சக்திக்கு மீறி தான் எல்லாம் பண்ணியிருந்தா. 8 பவுன் சங்கிலிக்கு பாட்டி எங்கே போவா? பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரியவா கிட்டே வந்தா. பெரியவா, பேத்திக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், அவாத்தில் 8 பவுனில் ரெட்டவடம் சங்கிலி கேட்குறா. என்கிட்ட அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை பெரியவா. உதவி கேட்குற அளவுக்கு எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும். எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா பெரியவா? நீங்கள் தான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அப்போன்னா என்னை 8 பவுன் கொடுக்க சொல்கிறியா? 8 பவுன் சங்கிலிக்கு நான் எங்கே போவேன்னு சொல்லி சிரித்தார் பெரியவா. அப்படி சொல்லலை பெரியவா, உங்ககிட்ட எத்தனையோ பணக்காரா வருவா, யார் மூலமாவது ஒத்தாசை பண்ணுங்கோ. பாட்டி கெஞ்சினா. அப்படியெல்லாம் பண்ண முடியாது, யார்கிட்டையும் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்க முடியாது. இந்த பாட்டி சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு தினமும் பாரிஜாத புஷ்பங்கள் கொண்டு வந்து கொடுப்பா. அதனால் பெரியவாளுக்கு இந்த பாட்டி மேலே ஒரு அதீதமான அன்பு, ஒரு பாசம் உண்டு. அதனால் பெரியவா அக்கறையாக பேசின்னு இருந்தார். ஒன்று பண்ணு, 8 பவுனில் ரெட்டவடம் சங்கிலி போடுற அளவுக்கு உனக்கு வசதி இல்லைன்னா, ரெட்டவடம் சங்கிலி கேட்காத ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உன் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைனார். இல்லை பெரியவா, இது நல்ல இடம், நல்ல மனுஷா, கையை பிடிச்சி கொடுத்துட்டா கவலைப்படாமல் இருக்கலாம். இது வரதட்சணைங்கிற மாதிரி அவள் கேட்கல. அவாத்து 2 பொண்ணுங்களுக்கு 8 பவுனில் ரெட்டவடை சங்கிலி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால் தனக்கு வர மாட்டு பொண்ணு அதே மாதிரி சங்கிலி போட்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்றா. அதுதான் பெரியவான்னா. பாட்டி சொன்ன எல்லாத்தையும் பெரியவா கேட்டுண்டார். அதுக்கப்புறம், சரி, இவ்வளவு நேரம் நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன் இல்லையா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்குறியான்னார். சொல்லுங்க பெரியவா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். காமாட்சி கோவிலுக்கு ஒரு 5 நாளைக்கு போங்கோ. அந்த காமாட்சி கிட்டே போய், அடியே காமாட்சி, என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், அவாத்தில் 8 பவுனில் ரெட்டவடம் சங்கிலி கேட்குறா, நீ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தினமும் 5 தடவை பிரதட்சிணம் பண்ணு. ஒவ்வொரு பிரதட்சிணம் முடிஞ்சதும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணு. 5 நாள் விடாமல் பண்ணு, அம்பாள் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவான்னார். இந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன, பெரியவா வாயிலிருந்து இது கிடைச்சிடும்னு திருவாக்கு வந்துடுத்து. உடனே ஆரம்பிச்சுடு, தாமதப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள், இன்றைக்கே ஆரம்பிச்சுடு அப்படின்னார். சரின்னு அந்த பாட்டி தன்னோட பேத்தி காமாட்சியை கூட்டிண்டு உடனே காமாட்சி கோவிலுக்கு போனான். வெள்ளிக்கிழமை அம்பாள் அற்புதமான அலங்காரத்தில் இருந்தா. அந்த அலங்காரத்தை தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் கிட்ட தங்களோட பிரார்த்தனையை 2 பேரும் தெரிவிக்கிறா. கல்யாணம் ஆகணும்னா 8 பவுனில் ரெட்டவடம் சங்கிலி வேணும். தாயே, நீ தான் கொடுத்து அருளணும், எனக்கு வேறு வழியே தெரியல. பெரியவா சொல்லியிருக்கார், நீ தாண்டி அம்மா அருள் பண்ணணும்னு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு 2 பேரும் பிரதட்சிணம் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல் பிரதட்சிணம் முடிஞ்சதும் ஒரு நமஸ்காரம், அடுத்த பிரதட்சிணம் முடிஞ்சு அடுத்த நமஸ்காரம். ஒவ்வொரு முறை பிரதட்சிணத்தின் போதும் நமஸ்காரத்தின் போதும் அம்பாள் கிட்ட மானசீகமாக பெரியவா எப்படி சொன்னாலோ அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிண்டா. 2 பேருக்கும் மனசில் ஒரு திருப்தி.
இன்னும் 4 நாள் போனா காமாட்சி நிச்சயம் அனுகிரகம் பண்ணிடுவா. எப்படியும் 8 பவுண்டில் ரெட்டவடம் சங்கிலி கிடைச்சிடும்னு பாட்டி சொன்னான். இதுதான் நம்பிக்கை. முதல் நாள் பிரார்த்தனை முடிஞ்ச உடனே அடுத்த நாள் சனிக்கிழமை இந்த பாட்டி காலங்கார்த்தால பாரிஜாத புஷ்பங்களை பறித்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு கொடுக்கணும்னு பெரியவா கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கோவிலுக்கு போகலாம்னு காலங்கார்த்தால வந்து வரிசையில் நிற்கிறா. அன்னைக்கு பெரியவா மௌனத்தில் இருக்கார். அதுக்கடுத்து தொடர்ந்து 3 நாட்களும் மௌனத்திலேயே இருந்தார். புஷ்பத்தை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கோவிலில் 2வது நாள் பண்ண வேண்டிய பிரதட்சிணம் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போனான். நமஸ்காரம் பண்ணியாச்சு, பிரதட்சிணமும் பண்ணியாச்சு. இப்படியே 4 நாள் தொடர்ந்து பண்ணி முடிச்சிட்டா. அன்னைக்கு 5வது நாள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு மாமி வந்திருந்தா. அந்த மாமி மகாலட்சுமி கலையோட நல்ல லட்சணமாக இருந்தா. அந்த மாமியை பார்த்தாலே ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவான்னு பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அந்த மாமியோட முறை வந்தப்போ பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கண்கள் கலங்க கையை கூப்பிண்டு நின்னான். நீ நீடாமங்கலம் மிராசுதாரர் கணேஷோட தர்ம பத்தினி அம்புஜம் தானே அப்படின்னு அந்த மாமியை பெரியவா கேட்டா. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தே இல்லையோ, அதை நிறைவேறிடுத்தான்னு கேட்டார். அந்த மாமி, ஆமாம் பெரியவா, என்னோடய பொண்ணை புக்காத்துக்கு அனுப்பினோம். என்ன பிரச்சனையோ தெரியல, எங்கள் ஆத்துக்கு திரும்ப அனுப்பிட்டா. 3 வருஷமாக எங்கள் ஆற்றுல தான் இருந்தா. இவன் நல்லபடியாக கணவனோட சேரணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பிரார்த்தனை இல்லை. கடைசியாக உங்ககிட்ட வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணினேன். மாப்பிள்ள ஜாம்ஷெட்பூரில் இருக்கார். என் பொண்ணை சமாதானம் பண்ணி மன்னிப்பு கேட்டு எப்படியோ அழைச்சிட்டு போயிட்டார். இப்போ அவன் நன்னா இருக்கா பெரியவா. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தார் வாழைப்பழம் அப்படின்னா. உன்னோட பிரார்த்தனை முடிச்சு வச்சது நான் இல்லை, காமாட்சி தான் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்துருக்கா. 5 நாள் இங்கே தங்கியிருந்து காமாட்சிக்கு பஞ்ச பிரதட்சிணமும் பஞ்ச நமஸ்காரமும் பண்ணினேன் இல்லையா. அம்பாளுக்கு 5 ரொம்ப பிடிக்கும். அம்பாள் உன்னோட பொண்ணை மாப்பிள்ளையோடு சேர்த்து வச்சுட்டா. அதனால் இந்த பெரிய ரஸ்தாளி வாழைப்பழ தாரை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வாழைப்பழத்தை அந்த கோவிலுக்கு வரவாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுன்னு பெரியவா சொன்னார். அம்பாளுக்கு சமர்ப்பிக்க வேற ஒரு வாழைப்பழ தாரி இருக்குது, இது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா. அப்படியா, சரி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வா, மத்தியானம் மடத்தில் ஆகாரம் பண்ணிவிட்டு என்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போன்னு சொன்னார். அதனால் நன்றி சொல்லிட்டு வாழைப்பழம் விநியோகம் பண்ணுறதுக்காக அந்த மாமி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனான். இந்த பாட்டியும் பேத்தியும் 5வது நாள் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணுறதுக்காக போகிறா. மனசுக்குள்ளே போராட்டம், 5வது நாள் முடிய போகிறது, ஆனால் சங்கிலி கிடைக்குங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அன்றைக்கி கோவிலில் கூட்டம் கூட அவ்வளவா இல்லை. இந்த பாட்டி இன்றைக்கி 5வது நாள் ஏதாவது அற்புதம் நடக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிண்டே கோவிலில் பிரதட்சிணம் பண்ணுறா. 4 பிரதட்சிணம் பண்ணியிருப்பா. 5வது பிரதட்சிணம் பண்ணுறதுக்குள்ளே அந்த பிரகாரத்தில் ஒரு ரெட்டவடம் சங்கிலி கீழே விழுந்திருக்கிறத பேத்தி பார்க்குறா. அதை எடுத்து கையில் வச்சுண்டு ரகசியமாக பாட்டியை கூப்பிடுறா. பாட்டி அவசரமாக அந்த சங்கிலியை தலைப்பில் முடிஞ்சுட்டு நேராக ஒரு தட்டான்கிட்ட போய் இது தங்கம்தான், 8 பவுன் தேரும்னு ஊர்ஜிதப்படுத்தின்றா. இதை பற்றி பெரியவா கிட்ட சொன்னால் அவர், இது யாரோடதோ தெரியாது, இது உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும், அதனால் பெரியவா கிட்ட சொல்லிக்க வேண்டாம், நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனான். அவள் முறை வந்ததும் பெரியவா பாட்டியை உத்து பார்த்தார். இடுப்பில் என்னமோ முடிஞ்சு வச்சுட்டுருக்கியே, அதை இப்படி வச்சுடுன்னார். பேத்தி கல்யாணத்துக்குன்னு பாட்டி இழுத்தா. பாவம், அதை யார் தொலைச்சாலோ, நமக்கு சொந்தம் இல்லை, அதை நாம் எப்படி எடுத்துக்க முடியும்னார் பெரியவா. சரியாக அதே நேரம் வாழைப்பழம் கொடுக்க போன மாமி, பெரியவா கோவிலில் என்னோடய ரெட்டவடம் சங்கிலி தொலைஞ்சு போச்சுன்னு அழுதுண்டே ஓடி வந்தா. பெரியவா இதுவா பாருன்னு அந்த சங்கிலியை காமிச்சு கேட்டார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் பெரியவான்னு சொல்லி சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டா. என் பொண்ணு
அவ புருஷனோட சேர்ந்துட்டா இந்த ரெட்டைவடம் சங்கிலியை கோவில் உண்டியில் போடுறதா வேண்டின்னு இருந்தேன். இது எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்டா. பெரியவா பாட்டியை பார்த்து சொல்லுன்னு ஜாட காமிச்சார். பாட்டி அழுதுண்டே நடந்த எல்லாத்தையும் சொன்னா. உடனே அந்த மாமி பாட்டியை கட்டிண்டு, கவலைப்படாதேங்கோ பாட்டி, இந்த சங்கிலியை நான் வேண்டின்றபடி அம்பாளுக்கு கொடுத்துடுறேன். உங்கள் பேத்திக்கு புதுசாக நான் சங்கிலி வாங்கித்தரேன், அத்தோட கல்யாண செலவுக்கும் பணம் தரேன் அப்படின்னா. பாட்டிக்கு தன் காதையே நம்ப முடியல. எல்லாரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. பெரியவா சந்தோஷமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணினார். இன்னைக்கு கல்யாணம் தடைப்படுறவா, கல்யாணத்தடை மட்டும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால கணவரோடு சேர்ந்து வாழ முடியாமல் பிரிஞ்சு இருக்கிறவா, திரும்பி சேர்ந்து வாழ ஆசைப்பட்டா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் பெரியவா சொன்னபடி முழு நம்பிக்கையோடு 5 நாட்கள் பஞ்சப்பிரதட்சிணம் பண்ணணும். ஒவ்வொரு பிரதட்சிணம் முடிஞ்சதும் ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவரவர்கள் சக்திக்கேற்ப அபிஷேகமோ இல்லை அர்ச்சனையோ பண்ணி அம்பாளை சந்தோஷப்படுத்தினா நிச்சயமாக பலன் கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மகாபெரிவா ஒரு நடமாடும் தெய்வமாக இருந்து நாம் எல்லாரும் நல்லபடியாக வாழறதுக்கு பல வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கார். நம்மளோட பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நம்மளோட நம்பிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நம்மளோட எல்லா பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.